எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி பண்ணிட்டு இருந்த அந்த நேரத்தில் என்னோட எம்பிபிஎஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, அவனுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆக போகிற சமயம், அவனுக்கு பொண்ணுலாம் பார்த்தாச்சு, இன்னும் 15 நாளில் கல்யாணம் அப்படிங்கிற நிலமையில் திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்து அவனுக்கு ஒரு மாதிரி நெஞ்சில் வலி மாதிரி ஏற்படுது. அது வந்து ஒரு விதமான அல்சர் தொந்தரவு மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு வழக்கம் போல் அல்சருக்கு உண்டான மாத்திரைகள், ஆன்டிசைட் மருந்துகள் இதையெல்லாம் சாப்பிட்ருக்கிறான். நைட்டு சாப்பிட்ருக்குறான், அப்பயும் ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்திருக்குது. வலி லைட்டாக தான் குறைஞ்சிருக்குது, ஆனால் அப்படியே அவன் தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் கல்யாணத்துக்காக ட்ரெஸ் எடுக்க போகணும், அதனால் ஃபேமிலியோடு எல்லாரும் கிளம்புறாங்க. வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே வாயிலேருந்து நுரத்தள்ளி அப்படியே ஆன் தி ஸ்பாட் கொலாப்ஸ் ஆகி இறந்து போகிறான். இது அவனுக்கு நடந்தது 28-29 வயசில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு எம்பிபிஎஸ் டாக்டராலேயே அவங்களுக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு மாரடைப்புக்கான ஆரம்ப அறிகுறிகள் அப்படிங்கிறத மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பொதுமக்களாகிய நீங்கள் வந்து கண்டிப்பாக மாரடைப்புனா என்ன, அதோட அறிகுறிகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். நெஞ்சுவலி தான் மாரடைப்போட அறிகுறி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் நெஞ்சு வலி வரணும்னு அவசியம் கிடையாது. பெண்களுக்கு, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கெல்லாம் வேற மாதிரி மாரடைப்புக்கான சிம்டம்ஸ் தெரியும். ஆக மாரடைப்புக்கான ஆரம்ப அறிகுறிகள் என்ன, மாரடைப்பு எப்படி ஏற்படுது, அதற்கான முதலுதவி என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். அறிவியல் படி இந்த உலகத்தில் அதிகமான பேர் இறப்பதற்கு முதல் காரணம் மாரடைப்பு தான். இந்த மாரடைப்புனால 70 லட்சம் மக்கள், ஒரு வருஷத்துக்கு 70 லட்சம் மக்கள் இறக்குறாங்க. இது வந்து உலகம் பூரா. இதில் வந்து இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 22-30 லட்சம் மக்கள் இந்தியாவில் மட்டும் இந்த மாரடைப்புனால இறக்குறாங்க ஒவ்வொரு வருடமும். ஆனாலுமே மாரடைப்பை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப நிலையில் சிகிச்சை கொடுத்தோம்னா பல பேரை காப்பாற்ற முடியும். அதனால தான் மாரடைப்பை பொறுத்த வரைக்கும் மாரடைப்போட அறிகுறிகள் ஏற்பட்ட முதல் 1 மணி நேரத்தை கோல்டன் அவர் அப்படின்னு சொல்லுவோம், தங்கமான நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளார பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம், 90% மேலே வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பொதுவாகவே இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய நேரம்ங்கிறது 2-3 மணி நேரம் கடந்து தான் நம்ம பொதுவாக ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஸோ அதனால மாரடைப்போட ஆரம்ப அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது கரெக்டாக தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம ஆரம்ப நிலையிலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா இசிஜியில கரெக்டா கண்டுபிடிச்சு டக்குன்னு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருவாங்க. பொதுவா மாரடைப்பு ஏற்படுவது எதனால அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். நம்ம இதயத்தோட பிளட் சப்ளை, இப்ப வந்து நம்மளுக்கு உடம்போட மத்த பகுதிக்கெல்லாம் இதயம் வந்து ரத்தத்தை கொடுக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனா முக்கியமான இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகம் வச்சு, நம்ம இதயம் துடிக்கிறதுக்கும் தனியா ரத்த குழாய்கள் தேவை. ஸோ இதயத்திலிருந்தே வரக்கூடிய இந்த பெரிய ரத்த குழாயில இருந்து இதயத்துக்கு சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாய்கள் வெளியே வரும். ஸோ அந்த ரத்த குழாய்களில் வந்து முக்கியமான 2 இரத்த குழாய்கள் இருக்குங்க, அது வந்து இடது வலதுன்னு போட்டுக்கலாம். ஸோ வலது கொரோனரி ஆர்டரி, இடது கொரோனரி ஆர்டரி அப்படின்னு 2 முக்கியமான இரத்த குழாய்கள் இருக்கு. இதில் இந்த இடது கொரோனரி ஆர்டரி அப்படிங்கிறது ரெண்டாக பிரியும், வலது கொரோனரி ஆர்டரின்னு ஒன்று இருக்கு. ஆக இந்த இந்த பிளாக், இந்த அடைப்பு மாரடைப்பு எதனால் ஏற்படுதுன்னா இந்த இரத்த குழாய்களில் போய் நம்ம த்ராம்பஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கட்டிகள், இந்த கொழுப்பு கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அந்த அந்த ரத்த ஓட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுனால நம்மளுக்கு வலி ஆரம்ப நிலையில் வலி ஏற்படும். ஆனால் இது ஃபுல்லாகவே அடைச்சிக்கிச்சு அப்படின்னா இங்கே இங்கே இருக்கக்கூடிய இதய பகுதி, இந்த தசைகள், இதயத்தோட தசைகள்லாம் செயலிழந்து போயிடும். ஸோ இதயத்தோட தசைகள் செயலிழந்து போச்சுன்னா பம்பிங் போச்சு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு மாரடைப்பு ஏற்படுது. இடது பக்கம் வரக்கூடிய லெஃப்ட் ஆன்டீரியர் டிசனிங் ஆர்டரின்னு சொல்லுவோம், அந்த மெயின் ஆர்டரியில் அடைப்பு ஏற்படும். பொதுவாக இதுதான் ரொம்ப காமனான காரணம். அது இல்லாமல் சர்க்கம்ஃபெரென்ஸ் ஆர்டரின்னு ஒன்று இருக்குது, அதில் அடைப்பு ஏற்படலாம். இல்லைனா ரைட் கொரோனரி ஆர்டரியில் அடைப்பு ஏற்படலாம், எங்கே வேணால் அடைப்பு ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி அடைப்பு ஏற்படும் போது அங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் மசில் தசைகள்லாம் இறந்து போயிடும். அப்படி ஹார்ட் மசில் இறந்து போகும்போது அது இசிஜியில் தெரியும், அதை வச்சு நம்ம அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் தருவோம். சரி, அடுத்து முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருவோம். மாரடைப்பு வரும்போது அந்த அறிகுறிகள் என்ன, 7 முக்கியமான அறிகுறிகள் இப்ப நான் சொல்ல போறேன். முதல் விஷயம் நெஞ்சு வலிதான். சோ அதுக்கு அதுதான் பொதுவா வரக்கூடியது, சில பேருக்கு இது இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். இப்போ நெஞ்சு வலியை பொறுத்த வரைக்கும் ஒரு யானை வந்து உங்கள் நெஞ்சு மேலே ஏறினீன்னா உங்கள் நெஞ்சை மிதிச்சா அழுத்தினா எவ்வளோ வலி வலிக்குமோ அந்தளவு ஒரு கடுமையான இறுக்கம் வலி நம்ம நெஞ்சில் ஏற்படும், அதுதான் மாரடைப்போட வலி அப்படின்னு சொல்றது. அந்த மாரடைப்பு வலிங்கிறது நார்மல் அசிடிட்டி வலி மாதிரி இருக்காது, ரொம்ப சிவியராக இருக்கும். அடுத்து ரெண்டாவது விஷயம், இந்த வலி மட்டும் இல்லாமல் டிங்கிளிங் அண்ட் நம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு மாதிரி ஒரு மரத்து போன மாதிரி இந்த வலி ஒரு பக்கமாக பரவற மாதிரி நம்மளுக்கு தெரியுங்க. இது எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இடது பக்கம் கைகள்,
தோளோட உள் பகுதியில் இந்த இடத்துல இடது கையில் ஃபோர் ஆர்ம் இந்த பகுதியில் ஈவன் இந்த சுண்டு விரல் இடது கை சுண்டு விரல் வரைக்கும் இந்த மாரடைப்போட வலி பரவறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் பொதுவாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி, ஒரு வித்தியாசமான உணர்ச்சி நம்ம இடது கையில் ஏற்படும். சில பேருக்கு வலது கையிலையும் கூட இந்த உணர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடிய நம்ம வயிற்று பகுதியில் கூட இந்த வலி தெரியும். அதாவது நெஞ்சு பகுதி சென்டரில் இங்கே இருக்கும், ஆனால் வயிற்று பகுதியில் கூட இந்த விஷயத்தை நம்ம உணர முடியும். சில சமயம் பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்று வலி மட்டுமே வரும், வேற எதுவுமே வராது, நெஞ்சில வலியே இருக்காது, வயிற்று வலி மட்டும் இருக்கும். ஸோ வயிற்று பகுதி மட்டும் இல்லாமல் நம்ம முதுகு பகுதிக்கும் இந்த வலி பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் சம்டைம்ஸ் இந்த வலிங்கிறது நம்ம தாடை பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஜாஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த தாடை பகுதிக்கும் பரவும். ஸோ நம்ம இடது பக்கம் இந்த தாடை பகுதியிலையும் வலி வரலாம், நம்ம கைகளில் இடது கையில் வலி வரலாம் பரவலாம், கீழே நம்ம சுண்டு விரல் வலிக்கு வலி வரலாம், வயிற்று பகுதியில் வரலாம், முதுகு வரைக்கும் பரவலாம். ஸோ இதுதான் வந்து இந்த மாரடைப்பு வலியோட கேரக்டர். அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் வந்து வேர்த்தல், அதாவது கோல்டு ஸ்வெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜில்லுன்னு வேர்க்குங்க நம்மளுக்கு. ஸோ இதுதான் ஒரு வித்தியாசமான வேர்வை, உடம்பு முழுக்க வேர்க்க ஆரம்பிக்கும். இது ஒரு முக்கியமான அறிகுறி. பொதுவாக இந்த அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய வயிற்று அல்சர் பெயினில் இந்த மாதிரி வேர்த்தல்லாம் ஏற்படாது, வேர்த்தல் வலி பரவுதல் போன்றவையெல்லாம் ஏற்படாது. ஆனால் மாரடைப்ப வழியில் இது டிப்பிக்கலாக தெரியும், நல்லா வேர்க்க ஆரம்பிக்கும், வலி பரவும். அடுத்து நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயமும் நடக்கும், அதாவது வாந்தி வருவது போன்ற உணர்வு, சம்டைம்ஸ் வாந்தியே வரும். ஸோ நாலாவது விஷயம் வாந்தி வருதல் போன்ற உணர்வு. அடுத்து அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரத் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஸ்னியா, அதாவது நம்மளுக்கு மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த சமயத்தில். எதனால் அப்படின்னா இதயத்தில் இருந்தால் எல்லா நுரையீரலுக்கும் பிளட்ஸ் போகணும். இப்போ இதயத்தில் வந்து ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகுது, ஏன் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் போகாததுனால இதயத்தால் பம்ப் பண்ண முடியல. ஸோ அதனால் நுரையீரலையும் ஆக்சிஜன் சப்ளை கட் ஆகிட்டு இருக்கு, அதனால் வந்து மூச்சு விடுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த சமயத்தில். அடுத்து ஆறாவது முக்கியமான பாயிண்ட்டு நெஞ்சு படபடப்பு, இதயம் வந்து ரேஸ் குதிரை ஓடுற மாதிரி பட்ட 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 பட்டன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது ரொம்ப டேஞ்சர். நெஞ்சு படபடப்புன்னு சொல்லக்கூடிய பால்பிட்டேஷன் ஆறாவது முக்கியமான அறிகுறி. ஏழாவது கடைசி அறிகுறி என்னன்னா டிசினஸ் அப்படின்னு சொல்ல ஒரு மாதிரி மயக்க வருவது போன்ற ஒரு மாதிரி லேசான ஒரு உணர்வு ஏற்படும், அதான் டிசினஸ் அண்ட் லைட் ஹெட்னஸ் சொல்லுவோம். ஒரு தலை சுத்துதல், லேசான ஒரு மயக்க நிலை நம்மளுக்கு வரும். எதனால் இது வருதுன்னா எப்படி இதயத்தில் இருந்து நுரையீரலுக்கு ரத்த ஓட்டம் போகாதோ அதே மாதிரி மூளைக்கும் ரத்த ஓட்டம் போகாது. ஸோ அப்படி மூளைக்கும் ரத்த ஓட்டம் கம்மியாகும் போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு தலை சுற்றுதல் போன்ற உணர்வு, ஒரு லைட் ஹெட்னஸ் நம்மளுக்கு வரும். ஸோ இதெல்லாம் தாங்க ஏழு முக்கியமான அறிகுறிகள், நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. வெயிட் பண்ணாம நம்ம டாக்டர் பார்க்கிறது தான் நல்லது. அதே சமயம் இந்த மாரடைப்பு வராமலே தடுக்கணும்னா என்ன பண்ணணுங்க, மாரடைப்பு வராமலே தடுக்கணும்னா முக்கியமான ஒரு விஷயம், இப்போ ஆராய்ச்சிகள் படி நம்மளுக்கு பிபி இருக்கு, பிளட் பிரஷர் இருக்கு, அப்படின்னா ரத்த அழுத்தம் இருக்குன்னா பிபியை கண்ட்ரோல் பண்றதுனால 50% மாரடைப்புகளை தடுக்க முடியும் அப்படிங்கிறது ஆராய்ச்சி. ஸோ அதனால நம்மளுக்கு பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து நம்ம டயட் அண்ட் எக்ஸசைஸ், பல வீடியோக்களில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய டயட் அண்ட் எக்ஸசைஸ், சர்க்கரை நோய் ரத்த கொதிப்பு குறித்து பல வீடியோக்கள் இதே சேனலில் போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயத்துக்கு சேரக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும், எக்ஸசைஸுங்கிறது உடற்பயிற்சிங்கிறது ரெகுலராக இருக்கணும், அப்போ தான் நம்மளால நீண்ட காலத்துக்கு நம்ம பிபி ரத்த கொதிப்பையும் குறைக்க முடியும், மாரடைப்பு வராமல் தடுக்க முடியும். கூட வந்து நம்மளுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கு, ஆல்கஹால் ஹேபிட் இருக்குன்னா புகைப்பிடித்தல் வந்து கண்டிப்பாக நிறுத்தி தான் ஆகணும். புகைப்பிடிக்க இறப்பு சதவீதம் 70-80% மாரடைப்பினால இறக்கிறதுக்கான சதவீதம் இருக்கு. அடுத்து எல்லாருக்கும் இதே மாதிரி நெஞ்சு வலி ஃபுல் சயின்ஸ் வரும்னு அவசியம் இல்லை. சில சமயம் பெண்களுக்கு வந்து வெறும் ஃபெட்டிகபிலிட்டி, அப்படியே மயக்க நிலை மட்டும்தான் வரும், வேற எந்த சிம்டமுமே வராது. சம்டைம்ஸ் பெண்களுக்கு வெறும் முதுகு வலி மட்டுமே ஏற்படலாம், வேற எந்த சிம்டமும் இல்லாம முதுகு வலி மட்டுமே ஏற்படலாம். இல்லைன்னா சில பெண்களுக்கு வந்து வெறும் கை வலி, கையில மட்டுமே வலி இருக்கும், வேற எந்த சிம்டமுமே இல்லாம இருக்கும் மாரடைப்பை பொறுத்த வரைக்கும். அதனால நம்ம லைட்டா எடுத்துக்க கூடாது, சம்டைம்ஸ் ரொம்ப நேரம் இருக்கு, நம்ம அதுக்குரிய அந்த எங்க வலி வருதோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்து அது குறையவே மாட்டேங்குது அப்படின்னா தான் நம்ம வெயிட் பண்ணவே கூடாது, இமீடியட்டா வந்துடணும், இமீடியட்டா டாக்டர் அப்ரோச் பண்றதுதான் பெட்டர். இன்னொரு விஷயம், சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு, சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இதே மாதிரி ஃபுல் சிம்டம் வராது, அந்த மாதிரி வலி, நெஞ்சு படபடப்பு, ஸ்வெட்டிங் கூட வராம இருக்கும். ஏன்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் நான் சொல்லியிருக்கிறேன் போன வீடியோக்கள்ல. இந்த நரம்பு மண்டலம் உணர்ச்சிகரமா இருக்கிறதுனால தான் இத்தனை விஷயங்களையும் நம்மளால உணர முடியுது. உள்ள இருக்கிற பிரச்சனை, ஆர்ட்டுக்கு இதயத்துக்கு பிரச்சனை இருக்குங்கிறதே அந்த நரம்பு மூலமா வரக்கூடிய வலி மூலமா நம்மளுக்கு தெரியுது. ஆனா சர்க்கரை நோயில என்ன ஆகும், அந்த நரம்புகளே டேமேஜ் ஆயிரும். அப்படி நரம்புகள் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வலி ஏற்படும், உள்ள வலி இருக்கும், ஆனா அது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வந்து நரம்பு டேமேஜ் ஆனதுனால வலி நம்மளுக்கு தெரியாது வெளியே. அதனாலதான் வந்து சர்க்கரை நோயில வரக்கூடிய மாரடைப்பு அப்படிங்கறத சைலண்ட் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அமைதியா அந்த ஹார்ட் அட்டாக் நடக்கும். பொதுவா இந்த தூக்கத்திலே சில பேர் விடியாலும் இல்ல நைட்ல தூக்கத்திலே இறந்திருப்பாங்க, காலையில பார்த்தோம்னா இறந்திருப்பாங்க. எதனால இது ஏற்படுதுன்னு கேட்டீங்கன்னா மெயின் ரீசன் அவங்க
அவங்களுக்கு இந்த வலியே தெரியல, அதனால தூக்கத்திலே இறந்துடுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சக்கரை நோயாளிகளுக்கு இந்த உணர்ச்சிகள் இல்லாததுனால சம்டைம்ஸ் இந்த தாடை பகுதி மட்டும் வலிக்க ஆரம்பிக்கும். தாடை வலி மட்டுமே இருக்கும் ஹார்ட் அட்டாக்ல. சில சமயம் அவங்களுக்குமே வாந்தி வருதல் போன்ற ஒரு உணர்வு மட்டுமே இருக்கும், வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ இதெல்லாம் தான் சக்கரை நோய் உள்ளவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுறதுல இருக்கக்கூடிய வித்தியாசமான பிரசன்டேஷன். சக்கரை கண்ட்ரோல் இருந்தா தான் நரம்பு மண்டலம் டேமேஜ் ஆகிறத நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். சக்கரைக்காக வேற ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கடைசியா நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தோம்னா அதுக்குள்ள நரம்பு டேமேஜ் ஆயிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் லேட்டா நீங்க சக்கரைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது எந்த விதத்திலையும் உபயோகப்படாது, உங்களுக்கு ஆல்ரெடி நர்வ் டேமேஜ் ஆயிருக்கும். அதனால சக்கரை வியாதி அப்படிங்கிறது ஒரு கொடுமையான விஷயம். நீங்க ஆரம்ப நிலையிலேயே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து கரெக்டா கண்ட்ரோல் வச்சுக்கிறதா எப்பவுமே பெட்டர். கடைசியா ஒரு விஷயம், மாரடைப்பு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னு மெயின் விஷயம் அது. ஏன்னா அவங்க வந்து இப்ப ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகள் தெரியுது, நெஞ்சு படபட நல்ல வேர்த்து போயிருச்சு அவங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா முதல்ல அவங்களை உட்கார வைங்க, அவங்க சட்டை பட்டன் எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு அவங்களை ஃப்ரீயா ரிலாக்ஸா உட்கார வைங்க, அவங்களுக்கு ஆறுதலா பேசுங்க. அது ரொம்ப 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 முக்கியம். பயம் வந்து இந்த பிரச்சனையை அதிகரிக்கும் மாரடைப்பை பொறுத்த வரைக்கும். அதனால பயப்படவே கூடாது, கொஞ்சம் ஆறுதலா பேசுங்க. அட் த சேம் டைம் இப்படி பேசிக்கிட்டே முதல் விஷயம் முதல் உதவியை கூப்பிடுறது தான். தனியா இருந்தீங்கன்னா ஒருவேளை நீங்க தனியா இருக்கக்கூடியவர் உங்களுக்கு ஆரம்ப அறிகுறிகள் தென்படுதுன்னா நீங்களா டிரைவ் பண்ணி காரை ஓட்டிக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது மிகப்பெரிய தப்பு, நிறைய பேர் பண்ற தப்பு இது. வண்டி எடுத்துக்கிட்டு அவங்களாவே ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு போவாங்க, போற வழியிலேயே கொலாப்ஸ் ஆயிடுவாங்க, இறந்துருவாங்க. அதனால வந்து அந்த முயற்சி மட்டும் எடுக்காதீங்க. தனியா இருக்கிறீங்க அப்படின்னாலும் இல்ல வந்து ஹெல்ப்புக்கு வேற யாரும் இல்லை அப்படின்னாலும் இம்மிடியட்டா 108 ஆம்புலன்ஸ் இம்மிடியட்டா கூப்பிடுங்க, இம்மிடியட்டா ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். என்ன மாத்திரைகள் சாப்பிடலாம், ஏற்கனவே நெஞ்சு வலி இருக்குது அதுக்கான மாத்திரைகள் சாப்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா நைட்ரோகிளிசரின் போன்ற மாத்திரைகள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த ஐசாடில் மாத்திரை வேணா எடுத்துக்கலாம். ஆனா ஏற்கனவே நீங்க சாப்பிட்டு இருக்கிறவரா இருந்தா மற்றபடி ரத்த உறைதல் தடுக்காம இருக்க ஆஸ்பிரின் மாத்திரை 300 mg எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் இருக்கு. கையில இருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மெடிக்கல் கேருக்கு போறதுதான் எப்பவுமே பெட்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த முதல் ஒரு மணி நேரம்ங்கிறது கோல்டன் அவர், அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரத்துக்குள்ளாவது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். ஆனா அப்படி மாரடைப்பு வந்து மூர்ச்சி ஆகிட்டாங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல்ல பிரீத்திங் இருக்கான்னு பாருங்க, பல்ஸ் இருக்கான்னு பாருங்க. பல்ஸ் ஒரு 10 செகண்ட் நம்ம ஹோல்டு பண்ணி 10 செகண்டுக்கு நாடி துடிப்பு தெரியுதான்னு பாருங்க. 10 செகண்ட் நாடி துடிப்பு வரல அப்படின்னா பிரீதிங் இல்ல மூச்சும் இல்ல அப்படின்னா இம்மிடியட்டா சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு வீடியோல எப்படி சிபிஆர் பண்ணலாம் அப்படிங்கறத பத்திய ஒரு வீடியோ இதே சேனல்ல போட்டிருக்கிறேன். சிம்பிளா அந்த மெத்தட் யூஸ் பண்ணி சிபிஆர் பண்ண ஆரம்பிங்க. சிபிஆர் பண்ணிக்கிட்டு நீங்க சீக்கிரம் அவங்கள மெடிக்கல் செட்டப்க்கு கொண்டு போயிடுங்க. இதுதான் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் எய்டு மாரடைப்பு பொறுத்த வரைக்கும். சோ மாரடைப்புங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதனால உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.